வணக்கம் நேயர்களே, இணைந்து கொண்டிருக்கிறோம் டான் தொலைக்காட்சியின் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியினூடாக. இன்றைய தினம் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியானது எந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, பாண்டுவட்டை மற்றும் காட்டுப்புறம், அதாவது சுழிப்புறத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பாண்டுவட்டை மற்றும் காட்டுப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் நிறைய குடும்பங்களை நம்ம சந்தித்துட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைமைகளையும் உங்களுக்கும் உங்களுடைய கண்களுக்கு நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். இந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் நிறைய அடிப்படை தேவையான பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுது. உதாரணமாக சொல்லும் அப்படின்னா, பாதை புனரமைப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயங்களை மேற்கொள்வதற்கு போதுமான உர வசதிகள் இல்லை. மக்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் குடிநீரை பெற்றுக்கொள்ள மிக தொலைதூரம் ஒரு நாளைக்கு வந்து சென்று வராங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்கள் காலையில் வந்து சரியான நேரத்தில் பாடசாலைக்கு போக முடியலை, இந்த குடிநீர் பிரச்சனை அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை எங்களோட முன் வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம். ஸோ அவரோட நம்ம பேசலாம், வாங்க. வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சுவேந்திரன். சுவேந்திரன் ஐயா, உங்களுடைய உங்களுக்கு வந்து இப்போ பார்வை வந்து இடையில் போனதா இல்லை? இடையில் ரெண்டு கையும் காலும் மடங்கி தண்ணி தண்ணியாக வடிஞ்சு தெரியாமல் போட்டு வெறிவனாக கொடுத்து. எதனால் அந்த மாதிரி நடந்தது? பத்து பேர் சார். எதனால் அந்த மாதிரி நடந்தது? ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படி ஏதாவது நடந்ததா இல்லை? நடந்தது எது நடந்தான்னு தெரியல. ரெண்டு கையும் இப்படி காலில் நெஞ்சப்பானை கட்டிக்கொண்டு உடம்பு கிளம்பி நடக்க மாட்டேன். ரெண்டு கண்ணும் செத்த வீடுகளுக்கு குளறி அழுதாக கூட அப்படி தண்ணி வராது. கண்ணால் துறக்கவே பார்வை வர மாட்டேன் விடுது. அப்படியே தான் இருந்தால் இருக்க இருக்க அப்படியே தண்ணிட்ட மறைஞ்சு கொண்டு போச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன 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 நடந்ததுன்னு ஞாபகம் இல்லையா, அல்லது என்ன நடந்தது எது நடந்தான்னு தெரியா? தெரியாதுண்ணா. எந்த வயசில் அந்த மாதிரி நடந்தது ஐயா? இப்போ 44 வயசு. இப்போ மகனுக்கு 17 வயசு. 17 வயதில் தெரியாமல் வந்தது. உங்களுக்கு அப்படின்னா? மகனுக்கு 7 வயசில் எனக்கு தெரியாமல் வந்தது. வாவுக்கும் மகனுக்கு 7 வயதில் தான் வாவுக்கும் ஒரு கண் ஒப்புறஞ்சது. ஒரு கண் துண்டரவுக்கு தெரியாது. மகனுக்கு ரெண்டு கண்ணும் கூச்சம் கண் தூர பார்வை தெரியாது. கண்ணாடி கொஸ்டல் மூலமாக கண்ணாடி கொடுத்துருக்கணும். அவர் அந்த கண்ணாடி பாவிக்கிறதில்ல, பழிக்கணுமான்னு சொல்லி அவர் பாவிக்கிறதில்ல. இப்போ பண்ணான், பெரிய பண்ணாம அம்மா போகிற வீட்டை தான் வேலைக்கு போயிட்டார். எனக்குத்தான் பெரு வெறுப்பா. இந்த நிலைமை வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? கூலி வேலைகளுக்கு தான் போகிறேன். நம்பரை கொத்த வேலி கிடைக்க மாட்டேன். கம்மத்தொழில், காணிங்கள், கம்மம் முழுகிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் போகிறேன் நான். வாகனம் கொண்டு ஓடி உழ போகிறதில்ல, மாடுகளால் தான் உழுகிறது. வாகனம் எனக்கு ஓட தெரியாது. பணத்து தொழில் தெரியாது, கடற்தொழில் தெரியாது. இந்த கூலி வேலைகள் மட்டும்தான் தெரியும், வேறு ஒரு தொழிலும் எனக்கு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது நடந்த மாதிரியான ஒரு விஷயம், இப்போ கூலி தொழிலுக்கு போகும்போது உங்களுடைய அந்த கண் பார்வை அல்லது இந்த உடல்நிலைக்கு அந்த அதே இந்த ஒரு வருத்தம் ஏற்படக்கூடிய மாதிரியான ஏதாவது விஷயம் நடந்திருக்கு, ஞாபகத்தில் இருக்கா? வருத்தம் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு இங்கே வந்து இந்த திட்டுறமாக யாழ்ப்பாண திட்டுறமாக வந்து பரிசோதித்து பார்த்து எப்ரேஷன் வருத்தம்னு சொல்லி யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் கொண்டே ஒரு மாதம் வச்சுருந்து போட்டில் வச்சுருந்து மாற்றி விட்டவை. இப்போ இந்த நான் அடுத்த நாள் அந்த ஒரு வருஷம் காட்டு முடியும் வரையும் மருந்து எடுத்து பாய்ச்சி கொண்டு வந்து இப்போ இந்த அடுத்த முறை போய் நான் நம்ம இந்த வருத்தம் இருக்கொண்டு கேட்க போனால் இப்போ இந்த பார்த்துட்டு சொன்னால் ஒரு வருத்தமும் இல்லை, எல்லாம் கிளியராக மாறிவிட்டுதான்னு சொல்லி சொன்னவை அப்படியே வந்தேனே. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்க? அம்மா தான் பார்க்குறது. அம்மா அப்போ உயிரோடு இருக்கிறாங்களா? அம்மா 65 வயசு, அப்பர் மோசம் போட்டார். அவர் எனக்கு 41 செய்யுது. அடுத்த நாள் மோசம் போயிட்டார். நான் ஒரு மகன்தான். அம்மாவுக்கு அம்மா தான் முளவரியும் முளைச்சி என்னை பார்க்குது. பாவையும் என்னையும் அவள் தான் பார்க்குறா. இப்போ படியன் கொஸ்டலால் வந்த பிறகு தான் வேலிகளுக்கு போய் அது 1000 500 உழைச்சி கொண்டு வந்து எங்களை சீவிக்கிறதுக்கு தரது கொள்வது. அதை தொட்டு தான் சீவிக்கிறோம் நாங்கள். வர வர நிறுவன ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு அரிசிகள் சாமான்களை தருவினம். சீவிச்சு சாப்பாடு சமைச்சு சாப்பிடுங்க கொள்ளுங்க கொண்டு தருவினம். அதுகளை வந்து தான் சமைச்சு சாப்பிட்றோம் நாங்கள், கொள்கிறோம் நாங்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்லது வேறு ஏதாவது வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போனவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் எதுவுமே கிடைக்கலையா?
வெளிநாட்டுக்காரர் ஒரு ஐயா கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு மகன் படிக்க போகிறதுக்கு ஒரு மாடு தாரம்னு சொன்னவர், எனக்கு பால் எழுத்து குடிங்க நல்ல சத்துணவுன்னு சொல்லி தந்தார். நான் சொன்னால் எனக்கு மாடு வேண்டாம், மாடு என்னத்துக்கு வேண்டி எல்லா தம்மண்டு விழுந்தெல்லாம் அடைச்சு கொண்டு விழுகுது. இப்போ போன வரியாம ஒரு மாடு செத்துட்டுது, தம்மண்டு வாட்டரியை விழுந்து செத்துட்டுது. அப்போ அதால் நான் மாடு வேண்டாம், எனக்கு சைக்கிள் உண்டு தாங்க பிள்ளைய பாடம் பள்ளிக்கூடம் படிப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி சைக்கிள் வேண்டி விட்டு வச்சுக்கிறேன். நான் அந்த சைக்கிள் வீட்டில் நிற்கிது, அதை காற்று ஒட்ட வேணும், தீப்பு டயர் டீப்பும் போட வேணும். அப்போ இன்னொரு உதவி செய்தால் அந்த காசுக்கு வேண்டி சைக்கிள் டயர் டீப்பு போட்டு தரேன், நீ வேலைகளுக்கு போகலாம்னு சொல்லி அப்படியே சைக்கிள் விட்டு கிடக்கு. பிள்ளை நடந்து தான் வேலைக்கு போகுது. அப்போ உங்களுடைய இந்த வருமானம் வந்து உங்களுடைய ஜீவியத்துக்கு போதுமானதாக இருக்கா, உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கா? அம்மா போய் தானே, அம்மா போனால் 500 ரூபா ரெண்டு நேரம் ரெண்டு ஆண்டு 500 ரூபா 600 ரூபா சம்பளம் கொடுப்பினோம். அதை கொண்டு வந்து தான் ஜாமான் பண்ணுறது கொள்றது. இப்போத்த சூழ்நிலையில் 500 ரூபா 600 ரூபா காணும். ஒரு கிலோ அரிசியே இப்போ 280 ரூபா 300 ரூபா விற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறது? அங்கேனாக்கு அதுக்கு மட்டா தானே நாங்கள் ரோல் பண்ணி அது வேண்டி தரத்தை நாங்கள் ஜீவிச்சு வாழ போகணும். அதுக்கு மேலும் மிஞ்சி இவ்வளோதானே அவ்வளோதானுண்டு. நான் தரத்துக்கு தானே நான் நன்றி சொல்லணும் பெற்றதாக்கி நான். அப்போ அதை என்ன செய்கிறது? அதைத்தானே நான் அது தார 600 ரூபாய்தான் தொட்டு ஜீவிக்கிறோம் கொள்கிறோம். அம்மா இப்போ இங்கே வேலைக்கு போயிட்டாங்களா இல்லை இருக்கிறாங்களா? அம்மாவோட தான் நாங்கள் வேலை செய்து நிற்கிறார். எனக்கு தான் பெருவினம் மகனும் அம்மா. அம்மா என்ன டைம் வருவாங்க? அம்மா இப்போ 5-6 மணி செல்லும் பேர. அம்மா என்ன வேலை செய்கிறாங்க ஐயா? அம்மா இங்கே கண் வீடுகள் வளவுகளில் அந்த பிறவாகி கொடுக்கறது கொள்வது செய்கிறது எல்லாம் செய்து பாட்டு கொடுப்பா உள்ளுவா. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் மருத்துவ சிகிச்சையெல்லாம் மேற்கொள்கிறீங்களா, இல்லை உங்களுடைய அந்த மருத்துவ விஷயங்கள்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு நீங்கள் உங்களுடைய நார்மலான வாழ்க்கை ஏதாவது வாழ்ந்துட்டுருக்கீங்களா? இல்லை, மருத்துவ மிளகி போகிறேன். நான் இப்போ கிட்டல தான் விழுந்து முறிஞ்சது. விழுந்து முறிஞ்சு இந்த இதுக்கு ஒரு எலும்பும் படத்துக்கு ஒரு எலும்பும் விலகப்பட்டு போச்சு. அந்த படம் எஸ்க் எடுத்த படம் உங்கள் தந்த இப்போ கொஞ்ச நாள் அந்த படத்தை இருக்க அடுத்து கொண்டு வாங்க படம் தந்தவை கொண்டு வந்து உங்கள் வச்சுக்கிறேன். இனி நாளைக்கு போகணும், பக்கம் நாளைக்கு போகிறதுக்கு வசதி இல்லாததில் இருக்கிறேன். இனி அம்மா அங்கே என்னாலும் கதைச்சி கதைச்சி வாங்கி ஒன்று வந்தால் தான் நாளைக்கு போகணும். எங்கே போகணும்? ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம். இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த பின்னாடி எலும்பு முறிஞ்சதுக்கான அந்த விழுந்த எலும்பு முறிஞ்சதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட்டா? சரி, இப்போ என்ன சொன்னாங்க? இப்போ அதுக்கான சிகிச்சையெல்லாம் ஒழுங்காக செய்ய முடிகிறதா உங்களுக்கு? இன்றைக்கி போட்டு தந்துடாது, அந்தந்த கிளினிக்கு போகணும், மா தப்பாமல் போகணும். என்ன நாளைக்கோ நாளண்டைக்கோ தெரியல. அந்த கிளினிக் டைம் கொப்பியே மருத்துவனு வாங்கியிருக்கேன். சரி, ஓகே ஓகே, அது இருக்கட்டும். இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஏன்னா இந்த பகுதியில் வந்து நிறைய குடும்பங்களில் வந்து இந்த மாதிரியான பொதுவான பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அடிப்படை தேவையவே பூர்த்தி செய்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வருங்கால சந்ததியினரை அடுத்த நிலைமைக்கு, அதாவது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் கஷ்டப்பட்டாலுமே அது ஒரு மிகப்பெரிய அடைய முடியாத சாத்தியமாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுடைய இந்த குடும்ப நிலைமைக்கு ஏதேனும் உதவிகள் அல்லது அந்த மாதிரி ஏதாவது நன்கொடைகள் அல்லது உதவி திட்டங்கள் பொருள் ரீதியாக இருந்தாலும் சரி பண ரீதியாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியெல்லாம் செய்திருக்கிறாங்களா? இந்த வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வேறு நேரங்களில் அரிசிகள் சாமான்களை தருகணும், மற்ற பண உதவிகள் தர மாட்டாங்க. அரிசி சாமான்கள்லாம் வேண்டி தந்துட்டு போகணும் கொள்ளுவினும். அரிசிகள் மாக்கள் சீனிகள் செயலிகள் தேங்காய்லாம் வேண்டி தந்துட்டு போகணும், மற்றவங்களை பண உதவியாக செய்யணும். உங்களுக்கு என்ன தேவையா? உங்களுக்கு என்ன தேவை இப்போ உங்களுடைய இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்காக? இப்போ உங்களுடைய வருமானம் வந்து போதுமானதாக இல்லை. உங்களுடைய அம்மாவினுடைய அந்த உழைப்பும் உங்களுடைய மகன் அவருடைய உழைப்பும் மட்டும்தான் இருக்குது இல்லையா? இப்போ உங்களுடைய செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தான் நீங்கள் தினமும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அதற்கான செலவு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பணவீக்க இந்த சந்தர்ப்பத்தில் வந்து விலைவாசி உயர்வு இல்லையா? ஸோ இந்த கட்டத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சுயதொழில் மேற்கொள்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுமா? இந்த கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு மட்டும் உதவி நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா போதுமானதாக இருக்குமா? என்ன வேணும் கேளுங்க. எனக்கு
மாடு வாங்கி தந்தீங்களா நான் பால் எடுத்து பண்ணையை கொடுத்தா அதை சீவிச்சு கொள்ளுவேன். எனக்கு வைக்கல் தருவாங்க, எங்களோட சொந்தக்காராக்கள் வச்சுக்கிறாங்க வைக்கல், அவங்க சும்மா கொளுத்தி தான் சுடுவாங்க. அப்போ கேட்டால் எங்களுக்கு தருவாங்க. மிஷின் படித்து ஏற்றி வந்து நான் மகன் இருக்கிறார், மிஷின் கூலி கொடுத்து தான் மிஷின் படிக்கணும். மகன் ஏற்று அள்ளி கொடுப்பார், ஏற்றி அந்த அதில் போட்டேன்னா நான் மாட்டுக்கு அள்ளி அள்ளி போட்டு தவிடு கிளம்பு வேண்டி வச்சு வளர்ப்பேன். எனக்கு மாடு தந்தீங்க தரேன்டா தாங்க. நான் பால் பண்ணைக்கு பால் கொடுத்து கொடுத்து நானும் குடித்து இருப்பேன். மாடு கொண்டு தரேன்டா, மாடு வாங்கி தாங்க. உங்களுடைய வயது 47 இல்லையா? 44 வயது. அப்போ உங்களுடைய மகன் மற்றும் தாயினுடைய அந்த வருமானத்தில் பெரும்பாலும் உங்களுடைய அந்த நாலாந்த சாப்பாட்டு செலவுக்கே சரியாக போயிடும் இல்லையா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு முயற்சிகளையுமே நீங்கள் மேற்கொள்ளலையா? அல்லது வேறு ஏதாவது நம்ம இந்த 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 இடத்துலேருந்து நம்ம அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலையா? அதாவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு, இப்போ மகன் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது மகன் வந்து இப்போ அவருடைய அவர் வந்து படிச்சிருக்கிறார்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ அவர் வந்து வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களுடைய மருத்துவ சிகிச்சையெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அவர் நின்றுவர் போட்டில் என்னோட நண்டு தண்ணிகள் அதை விளாத்தி தருவார். வலை செல்ல கூடத்துக்கு எல்லாம் கூட்டிக்கொண்டு விடுவார், கொள்ளுவார். இப்போ இந்த மருத்துவ மலையில் மருந்து இல்லையான்னு சொல்லித்தான் அவையாக தான் டிக்கெட் வட்டி விட்டவை. அப்போ போங்க கிளினிக்கு போட்டு தந்துருக்கேன்னு சொல்லி வேலையை வெட்டி விட்டேன். நாங்கள் பின்னே வந்துட்டோம், மோட்டோ பிடிச்சி தான் நோட்டுகள் வந்த 2000 ரூபா கூலி. அதில் அந்த முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த சேச்சிக்கு முன்னால், அதில் தான் 2000 ரூபா வந்து ஆட்டோக்காரருக்கு வேண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த அம்மா வேலைகளுக்கு போயிட்டேன். அந்த கடைக்கார்ட்ட காசு ஒன்று வந்து கட்டினது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. எனது மகன் எனது கணவன் பெயர் சுவேந்திரன், ராசதுர சுவேந்திரன். இவ்வளோ 10 வருஷ காலமாக கண் பார்வை இழந்துள்ளார். அதுவரையும் எங்கள் மாமி தான் கூலிக்கு போய் எங்களுக்கு வீட்டுக்கு சீவியாம். எனக்கும் ஒரு கண் பார்வை தெரியாது, இது ஒரு கண் பார்வை தெரியாது பெருசாக, தூர பார்வைகளும் தெரியாதாக்களே. மிகவும் பெரிய கஷ்டம். ஏதாவது ஒரு தீர்வும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியினுடாக கிடைக்கும், அதை நம்பி தைரியமா சொல்லுங்க. மிகவும் பெரிய கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனது மகன் இப்போ 17 வயசு ஆகார். இப்போ வேலைக்கு சும்மா கூலி வேலைகளுக்கு போகிறவர், இடக்கிட போவார். போய் சாப்பாடு செலவுகளும் வந்து கொண்டு இருக்குது. அப்படி உதவிகள் செய்வினோம், வெளிநாட்டுக்காரவே அரிசி சாமான்களும் தருவினோம், எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடன்ட்ருக்கிறோம். எனது கணவன் முதலே எவ்வளோ வேலையெல்லாம் செய்வார். இருப்பான் கண் பார்வை வந்து இருக்கிறார். இப்படி வீட்டுக்குள்ளேயே இவருக்கு காலும் கையும் முறிஞ்சு, கால் கை விழுந்து விழுந்து அன்பார தெரியாததில் கால் கை முறிஞ்சு விழுந்து கால் கை முறிஞ்சு இருக்கிறார். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை வாழ்ந்துட்டுருக்கிறோம். உதவிகள் ஏற்றி வசூலாத தார ஐயாண்டா கொடுப்பனும், அதுவும் போடுறவே அதுகளும் சாப்பிடன்னு தான் இருக்கிறோம். சமத்தி மூலம் தாரவே இல்லைன்னு தெரிவினோம். அதில் அதுகளில் தொட்டு தான் நாங்கள் சாப்பிடன்ட்டுருக்குறோம் சாப்பாடு. இவருக்கு வந்து எதனால் இந்த மாதிரி கண் பார்வை போனதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் வந்து சொல்லலை, அது அவருக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு காய்ச்சல் வந்து தான் கண் பார்வை இழந்த, ஒரு காய்ச்சல் ஒன்று வந்து அதோட கண் பார்வை இறந்து போனார். அது பிறகு அந்த தோல் வருத்தம்னு சொல்லி தோல் குணி இல்லை, குளிசை பாய்ச்சி கண்டு வந்த அதுக்கு அதோட அந்த குளிசை பாய்ச்சதோட அவர் கண் பார்வை தெரியாம போச்சுது. குளிசை பாய்ச்சிக்கணும் வந்தவர் அதோடைய கண் பார்வை இழந்து இருக்கிறார். அது இப்போ கிளினிக்கும் போகிறே இல்லை, 1 வருஷம்தான் குளிசை பாய்ச்சிக்கணும் வந்தவர். இப்போ எந்த இப்போ கிளினிக்கு இல்லையான் பாட்டிட்டு மருந்துகள் எல்லாம் இப்போ போகிறையில, ஒரு கிளினிக்கும் போகிறையில விட்டு தான் இருக்கிறவர். இப்போ இந்த விழுந்து முறிஞ்சதுக்கு தான் கிளினிக் 27 போகணும்.
என்ன சொல்லி நான் கண்ணில ஒரு இது கண் ஆபரேஷன் செய்யல அதான் சொல்லி நான் டாக்டர் மேம் எதனால ஆபரேஷன் பண்ண முடியாதா கண் நரம்பு பழுதாயிட்டான்னு சொல்லி நம்ம சார் நரம்பு பழுதாயி அதால ஆபரேஷன் செய்யல அது கண் வெடிக்கும் அது அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணிக்கிறாங்க சொல்லி நம்ம அவர் ஒரு கண் பார்வை தெரியுமான்னு சொல்கிறார் வெளிச்சங்கள் ஒளியல் அதுகளை தெரியுமான்னு சொல்கிறார் ஒரு கண்ணுக்கு ஆனால் அது எந்தளவு உண்மைன்னு தெரியல இல்லையா சரி ஓகே உங்களுடைய மாமி அதாவது இவருடைய அம்மா வந்து தான் உங்களுடைய உங்களுக்கு வந்து இந்த ஜீவியத்தை நடத்துகிறதுக்கு நாலாந்தம் வருமானத்தை வந்து பெற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் 65 வயது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் அவள் 65 வயசு அவர் வேறு ஒரு மகன்தானவாக வேறு ஒரு ஆள் தான் மகன் அவாகும் மனுஷன் வேறு கொன்ற வயசில் அவற்ற அவன் அவன் மனுஷனெல்லாம் செத்துட்டார் அவர் செத்து இப்போ 44 வயசு பேருக்கு அவ்வளோ காலம் வரை வளர்த்துக்கணும் வந்து வா இருந்த அவள் இப்போ எங்களை பார்க்குறா இப்போ இப்போ அவ நாங்கள் பார்க்குற நேரத்தில் இப்போ அவள் எங்களை நல்லா இருந்தீங்கம்மா கண்டிப்பாக எங்களுடைய இந்த உதவுக்கரங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நல்லதொரு உதவி கிடைக்கும் அதை நம்பி நீங்கள் தைரியமாக உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் அழாதீங்க ஓகேயா சரி ஓகே உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன செய்து தந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்னென்ன ஒரு சுய தொழில் தந்தால் ஆடுகளை மாடுகளை வளர்த்து கூலிகள் என்னென்ன செய்வோம் என்ன சுய தொழில் நீங்கள் செய்வீங்க சும்மா அந்த இதுகளுக்கு சுய தொழில் செய்கிறேன் இந்த ஆடு மாடுகள் அதில் தான் தந்த வாழ் வேறு திட்டங்களை தந்தால் செய்வோம் அப்போ ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான உதவி திட்டங்கள் வழங்கினா நீங்கள் சுய தொழிலில் செய்வீங்களா மாடு தந்தாலும் பால் அழுத்து அண்டுவோம் கொள்ளுவோம் உங்களுடைய மகன் என்ன பண்ணுறாரு அவர் இருக்கிறார் எங்களோட இருக்கிறார் சும்மா வேலைக்கு போகிறவரும் காலைங்காலும் கேட்டு மாமியோட போட்டார் அங்கே வீட்டு வீட்டை வேலைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டார் அப்படியா மாமியோட வீட்டை வேலையை போட்டார் அவருடைய வருமானம் வந்து என்ன மாதிரி இருக்குது அவர் என்ன வருமானமும் காசல் கொடுத்தா கூட தருவார் சாப்பாடுகளுக்கு இதுகளுக்கு ஒன்றும் தருவார் இப்போ அவர் என்ன எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் படித்தார் 10ஆம் ஆண்டு வரையும் படித்தவர் 10 வரையும் படித்தவர் அவருக்கும் விருப்பம் இல்லாதல நிற்கிறார் அவர் படிக்கிறதுனால படிக்க விருப்பம் இல்லையா அவளுக்கு போகிற படிக்க விருப்பம் இல்லையே நிற்கிறார் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லி சொல்லி நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையும் வளர்த்து நாங்கள் படிப்பிச்சு நாங்கள் டியூஷனுக்கு விட்டு இவ்வளோ அதுவும் படிப்பிச்சது பிள்ளை தான் ஊக்கமாக படிக்க போகணும் அவரும் ஊக்கம் இல்லை படிக்கிறதுக்கும் அப்படியோ விட்டார் படிக்கிறதுக்கான வசதி இல்லையா அல்லது அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு ஏன் இல்லை இவ்வளோ உதவிகள் செய்தவசனம் எல்லாம் செய்தவை நிறுவனக்காராக வேணும் செய்தவை அவருக்கு படிக்கிறதுக்கு ஊக்கம் இல்லை என்ன செய்கிறது அவர்கிட்ட காலம் அப்படி 10ஆம் ஆண்டில் படித்து விட உடம்பு இருந்துட்டார் இப்போ வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா இப்போ உழைச்சியெல்லாம் நல்லபடியாக பார்க்குறாரு எங்களையெல்லாம் நல்லபடியாக வேலையை போவார் ரெண்டு ஒரு நாளைக்கு தான் போவார் இந்த மாக்கம் பணிகளுக்கு இருந்துட்டு போவார் கூலி வேலை சும்மா சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் போய் வேறு வேறு வேலைகளுக்கு போய் தெரியாதான் போய் அந்த சின்ன பிள்ளையோட விளையாட்டு புத்தி உள்ளதுன்ற வேறு இப்போ வயசு வேறு வேறு தான் அவருக்கு தெரியுது அந்த புத்திகள் அதெல்லாம் கொஞ்சம் தெரியுது ஆளுக்கு இப்போ அடுத்ததாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ கூட்டிகிட்டு போனேன் அவரை அடுத்து வேறு விழுந்த புறம் தான் கூட்டணும் விழுந்த வெறுப்பு போன மாதம் தான் என்ன போனாங்க போன மாதம் 21ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் போனது வேறு இப்போ இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா எப்படியும் ரொம்ப தூரம் இல்லையா இப்போ அதுக்கான வாகன வசதி போக்குவரத்து வசதியெல்லாம் என்ன மாதிரி பஸ்ஸில் தான் கூட்டிக்கொண்டு போகிறோம் நாங்கள் பஸ்ஸில் இருந்து ஆட்டோ பிடிக்க போகணும் 300 ஓடுத்து அங்கால பஸ்ஸில் போவோம் பஸ்ஸில் தான் அங்கால போய் அங்கால அங்கே ஓடும் கொஞ்சம் தூரமாக நடக்க மாட்டார் கிட்ட இறக்கி விட்டால் தான் அப்படி பஸ்ஸில் போய் அங்கே அங்கால பெருசாக தாண்டோம் விழுந்த தலை தள்ளி மேலே தள்ளி கண்டு போகிறோம் நாங்கள் இப்போ சொட்டு சொட்டு மெல்ல மெல்ல நடக்கிறாரானே பிடிச்சோண்டு போவோம் இப்போ அதற்கான செலவுகள்லாம் என்ன மாதிரிமா இப்போ இந்த உங்களுடைய வருமானம்ங்கிறது வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான மேலதிக செலவுகளை வந்து நீங்கள் என்ன மாதிரி பார்த்துக்குறீங்க சிலவுகள் கடனால் இப்போ கடனாக வேண்டி சிலவழித்து கண்டு போகிறோம் ஆஸ்பத்திரி சிலவுகள் கடனாக வாங்கி கண்டு போகிறது இப்போ எந்தெந்த 5000 ரூபா காசு மாதம் தெரிவினம் அந்த காசெல்லாம் கொண்டு வந்து கட்டுறது அப்போ என் தவையில் கொண்டு வந்து கொடுக்குறது கடையிலேயும் இப்போ சமைக்க இல்லைண்டா கடையில் வாங்கிட்டு இப்போ இந்த தானே கொண்டு வந்து கொடுப்போம் இப்போ இந்தியாவில் இந்தியாவிலேருந்து வழங்கப்பட்ட அந்த ஒரு உதவித்தொகை உங்களுக்கு கிடைச்சதா அரிசி கிடைச்சது அந்த 10 கிலோ பேக்கு அரிசி தந்தவேன் அவ்வளோதான் வேறு எந்த உதவிகளும் உங்களுக்கு அரிசி தந்தவர் இஎஸ் மூலமாக அரிசி தந்தவேன் மற்றது இந்த 5000 ரூபா கொடுப்பனவை தான் மாதம் மாதம் தெரிவினம் அது 26ஆம் தேதி 25ஆம் தேதி தான் போடுவினோம் அது மற்ற சமத்தி மூலம் காசில் அதெல்லாம் தெரிவினம்
மெடபல் நாட்டுக்காராவே யாரும் கஸ்டமர்னு சொல்லி சில பேர் வந்து நாங்கள் வேயா கேட்குறையில் போய் வந்து வீட்டை வந்து பார்த்து தான் கஸ்டமர்ண்டு அவையில் அரிசியல் இதெல்லாம் தெரிவினேன் சாமான் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி யாரும் பிறந்த நாள் அதில் இருந்தாலும் தெரிவினேன் சாப்பிட சொல்லி எங்களை கொண்டு பேசுவோம். கவலைப்படாதீங்கம்மா, இந்த உதவும்காரங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்க மக்களினூடாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.